வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம ஒரு பேக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதனோடய ஃபர்ஸ்ட் பேக் அப்படிங்கிறதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஷாப் கடையில் வாங்கின பேக் தான். பட் ரொம்பவே ப்ரீஷியஸான பேக், அவ்வளோ அழகாக இருக்கும், ஸோ ப்ரிட்டி. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு உள் நூலில் அந்த மேலே பார்த்திங்கன்னா நூலில் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சாஃப்டான ஒரு விஷயம் இந்த பேகு. இந்த பேக் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா உள்ளே பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் அந்த நிறையா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பேகு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிஃப்ட்டு பண்ண பேகு. பார்த்திங்கன்னா இது வந்து சில்க்கு வந்து த்ரெட் வந்து சுற்றி இருக்கும். ஒரு ஹேண்ட்மேட் பேக் தான். இங்கே பார்த்திங்கன்னா எம்ப்ராய்ட்லாம் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பேக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக் இதனோட ஆன்ட்டி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண பேக்கு. இது வந்து ஒரு துணியில் செஞ்ச ஒரு பேக் தான். பட் ஒரு டிசைன்ஸ்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு ஏஜ் ஆன்ஷியன்ட் டைமில் உள்ள அந்த மாதிரி இது. ஒரு பெரிய பேக், இதில் வந்து நம்ம நிறையாவே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேகுமே இது வந்து ஒரே மாதிரி உள்ளது, ஒரே மாதிரி டிசைன்ஸ். பட் கலர் மட்டும் இங்கே மட்டும் சேஞ்ச் வேரி ஆகும். பட் பாருங்களேன் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு சாக்கு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் உள்ளது. இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஜிப் இருக்கும், இங்கே ஒரு ஜிப் இருக்கும். இப்போ உள்ளே நம்ம எது வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ப்ரிட்டியான ஒரு ஸ்லிங் பேக். ரெண்டுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெண்டு பேக்குமே. இது ரெண்டுமே என்னோடய நான் சொன்னால ஒரு முன்னாடி ஒரு பேக் காமிச்சால அந்த பேக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணவங்க தான் எனக்கு இந்த பேக்குமே ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன் ஓகியோ அப்படிங்கிற ஒரு சம்திங் ஏதோ ஒன்று அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப் அசரி ஷாப்லேருந்து கொடுத்த ஒரு பேப்பர் பேக் தான். பட் நான் இன்னமும் அதை ஞாபகத்தமாக வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோசன் பேக் என்னோடய சின்ன பிள்ளை மாதிரி பொம்மை பேக்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்லிங் பேக்கு. மோஸ்ட்லி நான் இந்த பேக் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஐட்டம், ஒரு செல்ஃபோன் வச்சுக்கலாம், ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் அதில் வச்சுக்கலாம். பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பவுச், இல்லை ஒரு சின்ன ஒரு பேலட், ஒரு வேலட்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 199 ரூபீஸ். ஆக்சுவலி இது வந்து மலேசியாலேருந்து எனக்கு சென்ட் பண்ண ஒரு பவுச்சு. அதனால் இது வந்து ஒரு அந்த இதுக்கு அந்த அந் அவங்களோடதுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு 119 கிட்ட தான் வந்து வந்தது. ஒரு 200 ருபீஸ் கிட்ட தான் இது வந்து இருந்தது. பட் அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ் ஆனது பாருங்களேன். இது வந்து ஒரு கேட் போட்டிருக்கோம், அப்புறம் பேக் சைடு எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு பன்னி அந்த இது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அது வந்து இங்கே வந்து திறந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே தனி ஒரு ஜிப் மாதிரி இருக்கும், அதிலே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பேக். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி. நம்ம புக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதிலே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நான் எங்கேயாவது வெளியில் போனால் தான் வந்து ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேக். இது வந்து எனக்கு என்னோடய பிரதர் வந்து கனடாலேருந்து சென்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹேண்ட்மேட் பேக், ஒரு பவுச், ஒரு பேலட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டு தான். அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ் ஆனது, அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளே வந்து ஒரு ஜிப் மாடலில் ஒரு பேக்கு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம குட்டியாக ஒரு கார்ட் வந்து வச்சுக்கலாம். பட் மணிக்கு பவுச் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரானது. என்னோடய ஒரு ஹேண்ட்பேக், இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பேக் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக், பெரிய ஹேண்ட்பேக் அப்படின்னு சொன்னால். இதில் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ஒரு ரெண்டு ஜிப் இருக்கும். பட் பெரிய ஸ்டோரேஜ் பேக்கு, ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது இப்போது என்னோடய லாஸ்ட் பேக் வந்து இது தான். இது ஒரு காலேஜ் பேக். இது வந்து என்னோடய
கிராண்ட்மா வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நிறையாவே ஸ்பேஷியஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பேக். நான் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் வந்து இந்த பேக் தான் பர்டிகுலராக யூஸ் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் என்கிட்ட பேக் அப்படின்னு கிடையாது, இன்னும் நிறையா வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் என்னோடய கிராண்ட்மாவோட வீட்டில் இருக்குது. ஸோ இப்போது என்கிட்ட இங்கே பக்கத்தில் இருந்த பேக் மட்டும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இன்னும் நிறையாவே இருக்குது. நான் எதுக்கு இவ்வளோ பேக் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நான் ஒரு பேக் பைத்தியம்னே சொல்லலாம், எனக்கு பேக் ரொம்பவே பிடிக்கும், அதனால தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.